வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் லோட் ஆகும். ஹோம் பேஜில் ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் வீடியோஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். க்ரூட் ஆயில் ஃபஸ்ட்டு, க்ரூட் ஆயில் மார்னிங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு ஓப்பன் ஆன பேஸே வந்து பார்த்தீங்கன்னா 4110 கிட்ட 11 கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகையில் ஒரு சின்ன பாசிட்டிவ் மொமெண்ட்டம் மாதிரி கண்டினியூ ஆனாலும் மார்க்கெட்டால் 4125 ரேஞ்சு கூட பிரேக் அவுட் பண்ண முடியல. அழகாக அந்த 4125 ரேஞ்ச் டச் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக 4125 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. 4125 ரேஞ்ச் பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட்டால் நியூவாக ஒரு ஹை இல்லாட்டி மார்க்கெட் அகெயின் வந்துட்டு மேலே போகிறது இது எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடியாது. ஸோ 4125 வந்து இப்போதைக்கு வந்து க்ரூட் ஆயிலுக்கு ஒரு டர்ன் ஓவர் ரேஞ்ச் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி இப்போ இருக்க வியூ படி டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் வால்டைலாக இருக்கிறதுனால அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஈஸியாக போய்கிட்டு வந்துட்டுருக்கு. மார்க்கெட்னுடைய ரேஞ்சே வந்து 4100 ரேஞ்சை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால மார்க்கெட் வந்துட்டு ஒரு 4090 கீழேயாச்சும் வரட்டும், 4090 கீழே வரையில் செல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு செல்லிங் ரேஞ்சாக ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வந்து எடுக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டினுடைய வால்டைல் வந்து ஈஸியாக ஸ்பைக் மாதிரி வந்துட்டு வந்துட்டு போயிடும். ஒரு 4090-85 கீழே வரையில் செல் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான க்ரூட் ஆயில் வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜிங்க், ஜிங்க் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எந்த சைடும் ஒரு ஸ்ட்ராங்காக போகல. மார்க்கெட் வந்துட்டு மேலே ஒரு 50 பாயிண்ட்டு கீழே ஒரு 20 பாயிண்ட்டு தான் வந்து ஃபுல் ட்ரேடே வந்து போயிருக்கு. ஜிங்க்னுடைய ஓவரால் லுக் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி மேலே வந்து ஒரு 182-60-65 போயிருக்கு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 181-75 போய்கிட்டு இருக்கு. ஃபுல் மார்க்கெட்டே வந்து ஸ்பைக்கில் போயிட்டு ஜஸ்ட்டு ஒரு நடுவில் மேலே ஒரு 182 தான் வந்து ஃபுல்லாக ஒரு ரேஞ்ச் மாதிரி வச்சு ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து 183 தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ 183 வரைக்கும் ஜிங்க்கால் ஈஸியாக சும்மா ஃப்ளக்சுவேட் பண்ணி போக முடியும். 183க்கு மேலே போகையில் பை பண்ணிங்கன்னா தான் வந்து ஜிங்க் ஒரு சிங்கிள் ட்ரெண்டாக ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டாக வந்து நீங்கள் அப்சைட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இருக்க வியூ படி 182-ஐயே மெயின்டைன் பண்ணி மேலே வந்து போக போக ட்ரை பண்ணும். 182-ஐ தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ஜிங்க் வந்து இப்போதைக்கு வந்து ஹோல்டு பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த ரேஞ்சிலே வச்சு நீங்கள் பை பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 35 ஒரு 50 அந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஏன்னா இப்போதைக்கு ஜிங்க்னுடைய ஒரு பேசிக் ட்ரெண்டாக 182-ஐ வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி 181-50 பிரேக் ஆச்சு அப்படின்னா ஜிங்கோட ட்ரெண்ட் வந்து ஒரு சின்ன ஒரு டவுன் ட்ரெண்ட் மாதிரி வரும். பெரிய டவுன் ட்ரெண்ட் இருக்காது, சின்னதாக ஒரு டவுன் ட்ரெண்ட் மாதிரி வரும். 181-50 பிரேக் ஆச்சு அப்படின்னா ஸோ 181-50 பிரேக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து காப்பர், காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு 450.80 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகையில் ஒரு டவுன் இருந்தாலும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் வந்து ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுச்சு. பட் மார்க்கெட் ரெக்கவர் பண்ணாலும் மார்க்கெட்டால் ஸ்ட்ராங்காக வந்து ஏற முடியல. மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு 450 ரேஞ்சை வந்து ஒரு பேஸ் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து 450-ஐ ஒரு சப்போர்ட்டிவாக வச்சுக்கிட்டு அங்கே வர ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 450 டச் ஆனோன்னே மார்க்கெட் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா 450 ஆல்ரெடி 2 டைம்ஸ் வந்து ப்ரூஃப் பண்ணிடுச்சு. 450 தான் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால 450-ஐ ஒரு சப்போர்ட்டாக வச்சுட்டு நம்ம பை பண்ணிட்டு அப்சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்தீங்க டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 449-50-ஆச்சு பிரேக் ஆகட்டும். ஒரு 449-50 கீழே தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ட்ரெண்ட் வரும். ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்பைக் மாதிரி வந்துட்டு வந்துட்டு 450 லைட்டாக கட் ஆகும். பட் ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டாக வந்து மார்க்கெட்டில் உருவெடுக்கணும் அப்படின்னா ஒரு 449-50 கீழே ஒரு 49 கிட்ட அந்த மாதிரி வரையில் செல் பண்ணுங்கள். ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா 450-ல நல்ல சப்போர்ட் வந்து காப்பருக்கு வந்து இருக்குது.
இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேன் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.